ஹாய், வணக்கம், நமஸ்தே. இது உங்கள் இந்தி சீக்கோ சேனல். ஐம் சரண்யா. டுடே நம்ம இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து 3 லெட்டர் அண்ட் 4 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வேர்ட்ஸில் எதுவுமே நம்ம இந்த சைன் யூஸ் பண்ணி படிக்கலை. காமனாக நம்ம வியஞ்சன் ஸ்வர் வச்சு தான் படித்தோம். இப்போ வந்து அந்த சைனை யூஸ் பண்ணி வர வேர்ட்ஸ் என்னென்னதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சைன் வந்து இதுக்கு வந்து நம்ம சந்திரபிந்தின்னு சொல்லுவோம், சந்திரபிந்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைனுக்கு பேர். இந்த சைன் வந்து எப்படி ஒலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இங்கும் சேர்த்த மாதிரி ஒலிக்கும். இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கஹா கஹா அப்படி, வஹா யஹா அந்த மாதிரி ஒலிக்கும். கஹானா வந்து வேர், வஹானா தேர், யஹானா ஹியர். இப்போ வந்து குத்தா கஹா ஹை, லடுக்கா கஹா ஹை. லடுக்கா கஹா ஹைனா வந்து வேர் இஸ் த பாய். அப்போ லடுக்கா யஹா ஹே, ஹியர் இஸ் தி பாய், இல்லைன்னா பாய் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட்டு சைன் வந்து இப்போது இந்த ராவை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம சைனில் போட்டால் ரா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், வியஞ்சனில் படிச்சிருப்போம். வியஞ்சன்னா வந்து மெய்யெழுத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த ரா சவுண்டே வர வேற சைன் இருக்கு, அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, குர்சி. குர்சினா வந்து சேர். இப்போ நம்ம வந்து இந்த வானவில் வளைவு மாதிரி நம்ம ஆஃபா வளைச்சு போடணும். இதை போட்டா வந்து நம்ம இருன்னு அர்த்தம். இந்த சைனுக்கு பேர் வந்து இர் அப்படின்னு நம்ம ஒலிக்கணும். இப்போ இந்த இர் வந்து நம்ம எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணோம் இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா, கு இர் அதுக்கப்புறம் சி. இர் வந்துடும், இர் வந்து கடைசியில் தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து அதை இந்த தேர்ட் லெட்டருக்கு முன்னாடியே ஒலிக்கணும். கு இர் சி, குசி. குர்சினா சேர். நீ இர் மா இல், நிர்மல். இந்த இர் ஒழிச்சதுக்கு அப்புறம்தான் நிர்மல், இந்த இர் ஒழிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மாவே சொல்கிறோம். ஸோ நீ இர் மா இல், நிர்மல். நிர்மல்னா வந்து கிளீன், தூய்மையாக இருக்கிறது. மூர்கா. மூர்கானா வந்து காக், சேவல். மு இர் கா, மூர்கா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வர்ஷா. வர்ஷானா மழை, நிறைய பேருக்கு தெரியும் வர்ஷானா மழை, ரைன். வா இர் ஷா, வர்ஷா. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இருன்னு சொல்கிறோம் இந்த சவுண்டை. இந்த இருன்ற சவுண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு இந்த லெட்டரை ஒலிக்கணும், அதுதான் மெயின். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைன், இந்த ஏரோ மார்க்கு மேலே அவ்வர்டாக போகிற மாதிரி இருப்பாருங்க. இந்த சைனை வந்து நம்ம இட்டும் ரேவும் கலந்த மாதிரி சொல்லணும், ட்ரே அப்படின்னு சொல்லணும். ட்ரே, இந்த ட்ரேன்ற எழுத்துக்கு வந்து நம்ம எதனா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மத்ராஸ். மத்ராஸ்னா வந்து மெட்ராஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம இது என்ன சவுண்டாக சொல்கிறோம், ட்ரே ட்ரே மத்ராஸ். ட்ரெய்லர், ட்ரே ட்ரெய்லர் ட்ரெய்லர்.
நெக்ஸ்ட் வந்து டிராக்டர் கூட சொல்லலாம். டிராக்டர் டிராக்டர். ஸோ இது ட்ரா வச்சு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம்ல, இந்த கோடுக்கு வந்து ஹலந்த்னு பேர். நான் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடுலேயே வந்து இந்த சொல்லியிருக்கேன், இந்த சைனுக்கு என்னது மீனிங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஹலந்துன்னு. ஏன்னா நம்ம இக்கு கூட்டலா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், இந்த பாரக்கடியில் நம்ம படிச்சிருக்கோம் இக்கு கூட்டல் ஆ க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாரக்கடியில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹலந்தை வந்து நம்ம எப்படி வந்து சொல்வோன்னா, எந்த எழுத்துக்கு கீழே வருதோ அந்த எழுத்தை நம்ம மெய் எழுத்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். மெய் எழுத்துனா என்னது, நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ தாக்கு கீழே அது ஒழிச்சதுன்னா வந்து இத்துன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எந்தெந்த எழுத்துக்கு கீழே இருக்கோ அந்தந்த எழுத்தை நம்ம மெய் எழுத்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வித்யார்த்தி. இதிலே பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த ராக்கு பார்த்தோம்ல, இரு, இந்த இரு இப்படி போட்டால் இருன்னு சொல்லிட்டு அதுவும் இதில் கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நம்ம ஹலந்துன்னு பார்க்குறோம்ல, அதுவும் கவர் ஆகிடுது. இப்போ வித், வித்யார், இர், வித்யார்த்தி. வித்யார்த்தினா வந்து ஸ்டூடெண்ட். வித்யார்த்தி இது வந்து ஹலந்துன்னு சொல்லுவோம். ஹலந்து வச்சு வந்துச்சுன்னா நம்ம மெய் எழுத்தாக கன்சிடர் பண்ணிக்கணும், புள்ளி வச்சு எழுத்தாக கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஷங்கர். ஷங்கர் நான் இதை எப்படி படிக்கிறேன்னா, ஷங்கர்னு இருக்கு. இப்போ இந்த ஷங்கரை வந்து எப்படின்னா, இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்தில் இருக்க எழுத்து என்ன இருக்கோ அந்த எழுத்தோடைய லாஸ்ட் லெட்டர் நம்ம என்னவா இருக்குமோ அந்த மாதிரி ஒழிக்கணும். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஷங்கர்னு நான் படிக்கிறேன், இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கு, கா இருக்கு. இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கு பக்கத்தில் கா இருக்கா, இந்த காவை வந்து இந்த கா வரிசையில் என்னென்ன லாஸ்டில் இருக்கும் லெட்டரு, கா வரிசையில் லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கக்க கக்க ஞா. ஸோ ஞானா நம்ம புள்ளி வச்சு ப்ரனவுன்ஸ் பண்ணோன்னா இங்குன்னு ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஷங்கர். அது மாதிரி என்னென்ன இப்போ சா வரிசை இருந்துச்சுன்னா, டா வரிசை இருந்துச்சுன்னா, பா வரிசை இருந்துச்சுன்னா அந்த வரிசையில் இருக்கிற லாஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கோ அதை புள்ளி வச்சு எழுத்தாக கன்சிடர் பண்ணி நம்ம இந்த சவுண்டு வரும். ஓகேங்களா? இப்போது ஷங்கர்னா நேம். இப்போ வந்து நம்ம பங்க், ஏன்னா இது வந்து கா வரிசை, கா வரிசையில் லாஸ்டில் வந்து ஞா வரும். ஸோ அதை புள்ளி வச்சு எழுதுனா பங்க். பங்க்னா வந்து ஃபெதர்ஸ், இறகு சொல்லுவோம், மோர் பங்க், மயில் இறகு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ரங்கு, இது வந்து கா வரிசை, கா வரிசையில் வந்து நம்ம போடுறதுனால இதை இங்குன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரங்குனா வந்து கலர். நெக்ஸ்ட்டு வேறு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த சம்பா சொல்லலாம். சம்பானா வந்து இப்போது இந்த பா வரிசையில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக என்ன வருது, மா வரும். ஸோ சம்மா, சம்பா, இம். மாவை புளி வச்சு எழுத்தாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், மெய் எழுத்தாகிடும்ல, அப்போது சம்பா. இதுதான் வந்து இந்த புள்ளி வச்ச எழுத்தை எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எல்லா, நம்ம வந்து எல்லா லெட்டர்ஸுக்குமே ஆஃபாக போட்டால் அதை நம்ம மெய் எழுத்தா இக்கு, அதாவது புள்ளி வச்ச எழுத்தாக கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த கா இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த கா வந்து நம்ம இப்போ ஆஃபாக போட்டால் இக்கு. இப்போது வந்து மா இருக்குது, இந்த மாவை வந்து பாதியாக போட்டால் இம்ம. இப்போ இந்த எழுத்தாக சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இக்குக்கு, இப்போ இது இக்யா, கியானா வாட்ச். நெக்ஸ்ட்டு இந்த மாக்கு வந்து சமய, சம்ய. சம்யனா வந்து நம்ம டைம்னு சொல்லலாம், அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஆஃபாக போட்டால் நம்ம மெய் எழுத்தாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பட் இந்த ஆஃபாக போட முடியாத லெட்டர்ஸை நம்ம எப்படி வாசிக்கணும், எப்படி வந்து நம்ம ஆஃபாக போட முடியாத எப்படி சைன் போடணும் அப்படின்னா, இப்போ இந்த டா வரிசை இருக்குது, இந்த டா வரிசை இருக்குது,
இதெல்லாம் நம்ம வந்து ஆஃபாக போட முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஹலந்தை யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த வித்யார்த்தி, நான் ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன்ல வித்யார்த்தி, இந்த வித்யார்த்தியில் பாருங்கள் இந்த ஹலந்து போட்டால் நம்ம அந்த மெய்ய எழுத்தாக ஒழிக்கிறோம். இப்போ இந்த டா வந்து நம்ம ஆஃபாக போட முடியாது. இப்போ இந்த டா ஆஃபாக போட முடியல, நம்ம இங்கே அலந்து யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு சிட்டி, சிட்ட, டி, சிட்டி, சிட்டி இட்டு நம்ம சொல்கிறோம்ல, மெய்யெழுத்தாக ஒழிக்கிறோம். ஏன்னா இங்கே கீழே அலந்து போட்டிருக்கோம். ஸோ எந்த லெட்டர்ஸ்கெல்லாம் நம்மளால் ஆஃபாக போட முடியாதோ, மெய்யெழுத்து போல் வராதோ, அதுக்கு நம்ம இந்த அலந்துன்றதை யூஸ் பண்ணுவோம். சிட்டினா வந்து லெட்டர். நெக்ஸ்ட் சுட்டி, சுட்டினா வந்து ஹாலிடே, லீவு, அந்த மாதிரி சொல்லலாம், ஹாலிடே. ஸோ இதுக்கு நம்ம சந்திர, இதுக்கு நம்ம வந்து அலந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த வேர்டுக்கு வந்து நம்ம மெய்யெழுத்தாக போட முடியாது, ஆஃபாக போட முடியாதோ, அதுக்கெலாம் நம்ம ஹலந்துன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சயின்ஸு. நம்ம இந்த சந்திரபிந்து பார்த்தோம், ரா வரிசை பார்த்தோம், ட்ரா பார்த்தோம், ஹலந்து பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து ஷங்கர் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்து போல் எது வந்து ஆஃபாக போடலாம், எது ஆஃபாக போட முடியாது, ஆஃபாக போட முடியாததுக்கு நம்ம எந்த சைன் யூஸ் பண்ணோம், ஹலந்து யூஸ் பண்ணோம், அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து வேர்ட்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்க முடியும். இது 3 letter words ப்ராக்டிஸ் பண்ணவும் கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து வேறு எதனா லெட்டர்ஸில் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கம்பைன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.